வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி காய் போட்டு கூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் கறி, வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி. ஃபஸ்ட்டு வந்து தக்காளி காய் கூட்டுக்கு வந்து ஒரு கை பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்து அது கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு துண்டு பெருங்காய துண்டு ஒன்று போட்டு வேக வச்சுருக்கேன் நான். இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோன்னா, தக்காளி ஒரு 4 தக்காளி காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மீடியம் சைஸில் அதையும் போட்டு மூடி வச்சுருவோம். வெந்துட்டு இருக்கட்டும். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வறுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரையாக வறுத்துண்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய், காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ இதில் வறுத்துக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயம், மிளகு, பாருங்கள் ஒரு 10 மிளகு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ மிளகு, அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து அப்படி போடுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன், வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம். இதை வந்து நம்ம ட்ரையாக வறுத்துட்டு இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துண்டாச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் வறுத்த சீரகம், கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம் இதெல்லாம் வறுத்தது, இதை சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து அடுத்தது வந்து வெண்டைக்காய் கறி பண்ணிடலாம் நாம. எண்ணெய் காஞ்செடுத்து, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெந்துட்டு இருக்கட்டும். இதை இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சு வேகட்டும். தக்காளி வந்து கூட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி காய் கூட்டு. தக்காளி வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்தது அப்புறம் பச்சையாக தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே கூட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு தேவையான காரத்தை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவையும் தூவிடுவோம். தூவிட்டு அப்படியே பரத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அரிசி மாவும் தூவிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சிருவோம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இனிமேல் இந்த பக்கம் நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ தக்காளி காய் கூட்டு சொன்னமா, பாருங்கள் நல்லா வெந்துடுத்து. பாருங்கள் தக்காளி, தக்காளி காய் பாருங்கள் நல்லா வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் வறுத்தது வந்து கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம்.
நல்லா mix பண்ணிடுவோம் உப்பு போட்டுறோம் ஆனா இங்க கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் இதெல்லாம் அலம்பி விட்டுறலாம் தண்ணி மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுறலாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தக்காளி காய் கூட்டு வந்து நல்லா கொதிச்சிடுது நம்ம வந்து இறக்கி வச்சிருவோம் இறக்கி வச்சிட்டு இலப்ப கரண்டி வச்சிருவோம் தாளிக்கிறதுக்கு இதுக்கு மேல பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எப்பயும் போல விட்டுட்டு தாளிக்கிறதும் தேங்காய் எண்ணெயில தாளிக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இதிலே வந்து கறிவேப்பிலை தக்காளி காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பண்ண போறது வந்து வாழைத்தண்டு கறி ஸோ அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறேன் காயட்டம் இதை மூடி வச்சிடலாம் கூட்டு ரெடி ஆகிடுத்து மூடி வச்சிடுறேன் மூடி வச்சிருக்கோம் பாருங்க வாழைத்தண்டை வந்து நல்லா நீக்க மோரை கரைச்சிண்டு அதில் கட் பண்ணி போட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மோரை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடிச்சிருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நறுக்கும் போது வந்து குடிக்கிற தண்ணியை விட்டுக்கோங்க தயிரில் குடிக்கிற தண்ணியை விட்டுருந்தீங்கன்னா குடிச்சிடலாம் அப்படியே நம்ம இப்போ இதை நான் குடிக்க தான் போகிறேன் பெருங்காயம் சேர்த்து ஸோ அதை ஓரமாக வச்சிடுறேன் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்செடுத்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் கருவேப்பில் அப்புறம் வாழைத்தண்டு வாழைத்தண்டுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா வந்து வாழைத்தண்டு உப்பு வந்து தாங்காது மூடி வச்சிருவோம் வெந்து வேகட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் அது வேகட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுது ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் கறியும் ரெடி ஆகிடுது வாழைத்தண்டு காரத்துக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலரு கலரிடுவோம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் வெந்துட்டு பாருங்க வாழைத்தண்டு நல்லா வெந்தெடுத்து இது மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய வாழைத்தண்டு கறியும் ரெடி பாருங்க தேங்காய் போட்ட கறி எதுவாக இருந்தாலுமே வந்து உடனே சாப்பிட்ணும் ஸ்கூலுக்கெலாம் கொடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க வாழைத்தண்டு கறி வெண்டைக்காய் கறி அப்புறம் தக்காளி காய் வந்து கூட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்